Time to wake up, Ma. Your clock are ringing. I'm going to shop. Bye. Good morning, Dad. Raathil la thoongra vida kaal la thoonga evlo sugama irukku. Mat, tolong ambil ikan letak dalam akuarium, Sat. Jangan lupa, nak. பர்ரா பர்ரா மீன் போதுராடி போடு 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 கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சே என்னுள்ளி டேய் சட்ட என்னடா நீ ஆளே காணோம் இரு இரு வருவானுங்க நம்ம இருங்க சூதந்தளம் சுதானமா வருவானுங்க என்ன இரு சே என்னுள்ளி விட்டுட்டுண்டா சட்ட எனக்கு மசோ மசோவா இருடி அக்கையோட ராசி மீன் எடுத்து விட்டாதான் தெரியும் மசோவா இல்ல முருகையான்னு Can you stop this? இல்லை மா பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி இருக்குமா மீன் இஞ்சி சூது பிடிக்க காலில் மழை ஏறியாச்சு ஃபிஷ் கேம்பிளிங் பிள்ளைகள் தெரியும் தானே ஆனால் நீங்கள் என்னன்னா வேட்டை ஃபிஷ் வச்சு கேம்பிள் பண்ணிட்டு இருக்கீங்க வேட்டை ஃபிஷ் இஸ் நேஷனல் ஃபிஷ் ஆஃப் தாய்லாண்ட் தாய்லாண்ட் கூட பேன் பண்ணாங்க தெரியுமா ஒழுங்கா அவங்க மீன் எடுத்துட்டு போய் வீட்டில் நல்லா வளர்த்துக்கோங்க காட் இட் பாருக்கா நீ இதுல தலையிடாத நான் கடைக்கு வந்த மீன் வாங்கினா உன் கடைக்குல அவங்க கிடைச்சிச்சா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பியா ஆ என்ன பாக்குற இதுல ஒன்னு ரெண்டு மீன் தான் சேட்டை உன் கடல போய் வாங்கினது மத்ததெல்லாமே சேமலேருந்து இம்போர்ட் பண்ணது என் ஊர்ல தடை செஞ்ச இந்த சண்டை மீன் சூத இப்போ நான் இங்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வெறும் சின்ன லெவல் தான் பெரிய பெரிய லெவலா இனிமேதான் வருது கிளம்பு போ
ஏமா சிண்ட்ரேலா, உனக்கும் இந்த அலாம் கிளாக்கும் என்னவா பிரச்சனை? அடிக்கடி ரிப்பேர் ஆகுத. சோ அனாயிங் பா. தண்ணி சாப்பிடுங்க டாட். தேங்க் யூ மா. யூ வெல்கம். அந்த பாய்ஸ் நோ ஃபிஷ் கேம்லிங் செய்றாங்களா? ஐ திங்க் சோ டாட், பட் ஐம் நாட் ரியலி ஷூர். பட் ஐ ரியலி ஹேட் देम. ஊ 19th century-ல ஆரம்பிச்ச இந்த பிளாக்கட் ஃபிஷ் கேம்பிளிங் ரீசன்ட்லி தான் தாய்லாந்து கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஹார்ஸ் ரேசிங், ரோத்ரின்னு ரெண்டுத்தையும் ஆரம்பித்தாங்க. பிளாக்கடா என்ன டே? சண்டை மீனுமா? சியாமில் பிளாக்கட் சொல்லுவாங்க. ஐ எம் டான் வித் திஸ் கிளாக். ஆமாம், அவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க? தெரியல டே, ஐ திங்க் சியாம்லேருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நீ எதுக்கு அவனு கூட எச்சரிக்கையாருமா? ஓகே டாட், பட் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? சரி சரி, இனிமேல் நான் அவனுங்கிட்ட சண்டை மீனை விற்க மாட்டேன். ஓகேயா? எஸ். தேங்க் யூ டாட். இன்னொரு ஸ்டடிஸ் ஆஃப் அக்வாட்டிக் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சயின்ஸ் வச்சு உனக்கு ஒன்று திரும்பா. நாடா. சரி ஓகே. உலகத்தோட அழிவு காலம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்வைரன்மெண்டல் இம்பாக்ட்ஸ். நான் என்னடா பண்ணுறது? மக்கள்லாம் சொகுசாக வளர்கிறதுக்கு மரங்களை வெட்டி காடுகளை அழித்து வைல்ட் அனிமல்ஸோட ஹேபிட்டட்டை தட்டி பறிக்கிறது. கடல், ஆறு, ஏரி இப்படி நிறைய இடங்களில் மண்ணையும் மணலையும் கொட்டி நீர்வாழ் உயிரினங்களை அழிக்கிறது. கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்ஸ் வந்ததுலேருந்து ஐயூசியன் ரெட்லி சொல்லியான வரைக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது மனிதர்களின் அலட்சியம். இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாடா, இதில் நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ காட் லீவ் டு மலேசியா. ஓ, இந்த ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறினா இங்கே இருக்கிற நிறைய மீன்கள் செத்து போக வாய்ப்பு இருக்குது. பெட்டர் நம்ம எம்என்எஸ் கிட்டே ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பில்டிங்கை கட்டலாம். எனக்கு என்னமோ அதுதான் சரியாக படுதுன்னு தோணுது. என்ன முகில, நீங்கள் நாலு பேருக்கு வீடு வேணும்னா 10-15 மீன் சாகத்தான் செய்யும். 4 லட்சம் பேருக்கு வீடு வேணும்னா கோடிக்கணக்கில் மீன் சாகத்தான் செய்யும். நாம் வாழணும்னா சில இழக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மள மாரி ஆளுங்க கீழேருந்து யோசிக்கணும், அப்போ தான் மேலே என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். நேச்சர் சொசைட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சைட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையை போய் பாருங்கள். அப்புறம் மேடம், மீனான வேலை இது சார். டேய் சரண், எப்படிடா இருக்க? ஐம் ஃபைன் சிண்ட்ரேலா. ஹாய் அங்கிள். ஹாய் சரண். இன்னும் எங்காவே இருக்கீங்க? எப்படி? இஸ் மை டாட் மேன். அப்படி தான் இருப்பாரு, அப்படி தான் இருக்கணும் இல்லை டாட்? நீங்களாம் இளமையாக இருக்கோம், நான் ஏங்க இருக்க வேண்டியதான். காம் ஜாயின் மீ. அப்புறம் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஸ்டடீஸில் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன, எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என் கூட படிச்சுக்கிட்டு இருந்த சென்ட்ரேலா பாதியில் படிப்பு நிறுத்திருந்து. நாப்பா விட்டு இங்கே போக முடியாது சரண், உனக்கு தெரியும்ல. நாப்பா கூட தான் இருந்து ஆகணும். ஐ ஹேவ் டு சரண். இதுவும் பெரிய மேட்டரே இல்லை. நீ படிக்கிறல, படிச்சுட்டு எங்கே ஷேர் பண்ணுறல. அப்புறம் என்ன, நானும் ஒரு அக்வாட்டிக் அண்ட் ஃபிஷரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். Am I right, Dad? Yeah, you're absolutely right. இது சொல்லியே வாய் அடிச்சிரு. Hey Charan, cool. It's all in the game, yeah. அப்புறம் புது புது மீன்லாம் இம்போர்ட் பண்ண மாதிரி தெரியுது. Come, let me introduce my new friend. This is black Oscar and this is black telescope goldfish. Those are import பண்ணது. அதுக்கு அப்புறம் அப்புறம் நார்மலா பேசிட்டு இருந்தா நான் படிக்கு வந்துட்டேன். உண்மையா பா? நீ அப்ப அட்வைஸ் பண்ண அத பட்டிட்ட வந்திருக்கு. மேல மேல மேல. Why? நானே அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்களா? இல்லை இந்த சொசைட்டி தான் ஏற்றுக்காதா? ஆ ஆ ஆ குட். அப்போது தப்பு பண்ணியிருக்காங்க அதானே? முட்டு முட்டு முட்டல் கை விற்காது. அந்த பேட்டர் ஃபிஷரை அழகே சேர்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு உயிர் தானே. ஆனால் அதில் ஒரு பேட்டர் ஃபிஷ் மட்டும் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்ததுலேருந்து அசோ ஸ்பீச்சில் இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அது ரொம்ப பயந்து போயிருந்துச்சு மட்டும் எனக்கு தெரியும். ஐ, மீன் ஒன்று ஒத்து பார்த்துச்சா இல்லை நீ என்னை விட க்யூட்டாக எவனாச்சும் பார்த்துட்டு ரீல் விடுறியா? சீரியஸ்லி, அ பெட்டர் ஃபிஷ். நான் போய் பார்க்கலாமா? ஐ ஷோ யூ. ஆ ஓகே, போகலாம்.
சரி, வரப்பெல்லாம் சித்தப்பா வீட தான் இருக்க, என் வீட்டுக்கு எப்போ வர மாதிரி? சித்தப்பாட்டா வர யார் இருக்கா? எங்க? ஓ வீட்டுக்கா? கண்டிப்பாக வரேன். ஆனால் சமையல் ஒன்று சும்மா தான் கேட்டேன், சாப்பிடு. இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கேன். ஒழுங்காயத்தோட இதெல்லாம் நிப்பாட்டிருங்க. நீங்க எல்லாரும் சட்டத்துக்கு புறப்பா செயல்பட்டு இருக்கீங்க, புரியுதா? என்னடா சட்டம் பழகன் பேசிட்டு இருக்கான். எங்கடா காய காணும்? சண்டை மீன்னா சாவதான் செய்யும். எங்களுக்கு மீன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். ரொம்ப சீக்கிரமா குறைச்சிக்கிட்டு வர உயிரினங்கள்ல இந்த சண்டை மீன் ஒண்ணு. இந்த மீனை வச்சு விளையாடுற சூதை அப்பவே கவர்மெண்ட் தடை பண்ணதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். நீ எந்த நாட்டை சேர்ந்தவன எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. உன் நாட்டை இதை தடை பண்ணிருக்க தெரிஞ்சோம், அதே தப்ப இங்க பண்ண பாக்குறியா காய்? இருக்கா? இல்லையா, பாக்கல. சரி, அவனுக்கு தங்கி இருக்கிற இடம் ஒன்று தெரியுமா? ம், தெரியுமே. இருக்கலாம் அவனுங்களுக்கு. ஏய் லூசு, நான் சமைச்ச பிரியாணி நல்லா சாப்பிட்டு இங்க வந்து தூங்குறியா? வா போலாம். இவங்கெல்லாம் 10-11 மணிக்கு தூங்குற ஆளே இல்ல. நம்ம பூர்ணோனா இதான் சேஃபான டைம், சரியான இடம். அதுக்கு 4 மணி எல்லாம் எழுப்பி கூட்டிடுவேன். டேய் டீல உனக்கு மீன் வேணுமா? வேணுமா. ம், வேணும் 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 வேணும். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். ம், வாரும் இந்த தொலையும்
அந்த மீன் இங்க இல்ல சரண். அந்த மீனை கொண்டிருப்பாங்க சென்றீங்களா? விடிய போது போலாம். என்னாச்சு? என்ன தெரியல? நீ சொன்ன மீனா? எஸ். சார்லி. ஹிஸ் நேம் இஸ் சார்லி. நல்லா இருக்குல்ல? எனிவேஸ், இது வந்து ஒரு எலிஃபன்ட் ஏ பெட்டா ஃபிஷ். நோ வேர்ஸ் சார்லி. யூ ஆர் சேஃப் பிளேஸ் நவ. பட் சார்லி நீட்ஸ் ட்ரீட்மென்ட். கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா வெள்ளையா இருக்கும் ஒன்ன மாதிரி. மத்தபடி எல்லா சண்டை மீனும் ஒண்ணுதான். இது ஒவ்வொன்னையும் வந்துட்டு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னா பை ஃபினேஜ் வேரியேஷன். 14 வகையான வால் வித்தியாசம் கொண்ட சண்டை மீன் இப்போ இருக்கு. முக்கியமா டார்சல் ஃபின், காடல் ஃபின் மீன்ஸ் தேல், எனல் ஃபின் அண்ட் பெக்டோரல் ஃபின். ஒரு காலத்தில் கெம்பிளிங் மட்டுமே பயன்படுத்தின இந்த சண்டை மீன் இப்போ அக்வேரியம் ட்ரேட்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்த ரெண்டு மீனையும் ஒரே இடத்துல விட்டாக்கா சண்டை போட்டு அதுல ஒரு மீன் இறக்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேலை ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். பட் மேல் அண்ட் மேலை அலோவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இட்ஸ் ஹைலி டெரிட்டோரியல். தான் இருக்கிற இடத்துக்காக இன்னொன்று கூட சண்டை போட்டு. ஆனால் ஒரே ஃபிஷ்னால இருந்தால் சண்டை போட்டுக்கிற மீன் எப்படி வாயிலையோ ஆற்றுலையோ ஒன்றா வாழுது? ஏய் செம்ம கேள்வி. இதுக்கான பதில் ஸ்பேஸ். மேக்சிமம் 2.25 இன்ச்சில் வளர்கிற இந்த மீனுக்கு 6 வயல் தான் அது நீதி சுகதரமாக போகிறதுக்கான ரொம்ப பெரிய இடம். ஒரு 1.8 கேலன் ஃபிஷ் டேங்க்ல அதோட ஸ்பேஸை சுருக்கும் போது தான் அதோட ஹை லெவல் ஆஃப் அக்ரெஷன் வெளிப்படுது. யூஸ்வலி பெட்டா ஃபிஷ் பிறந்ததுக்கு அப்புறம் வித்இன் 4-5 மந்த்ஸ்க்குள்ள செக்ஷுவல் மெச்சூரிட்டி அச்சீவ் பண்ணிடும். இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் அதோட முட்டையை மேல் பெட்டா ஃபிஷ் தான் பாதுகாக்கும். ஃபீமேல் பெட்டா ஃபிஷ்ஷை டேங்க்லேருந்து உடனே வெளியாக்கிடணும். ஏன்னா தா முட்டையை சாப்பிட பார்க்கும். அதுக்கும் மேலே மேல் பெட்டா ஃபிஷ் ஃபீமேல் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெட்டா முட்டை வளர்ந்து பெட்டா ஃபிஷ் ஆகிறதுக்கு ஒரு 2.5 மாதம் பிடிக்குது. இது 2-5 வருஷத்துக்கு வரைக்கும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, ஒரு 6-7 வருஷம் கூட போகலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு அக்வேரியமில் வளர்க்கணும்னு நினைக்கிற இந்த தாய்லாந்து நேஷனல் ஃபிஷ்ஷோட நிலைமை கேள்விக்குறி. இதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மீனோட இனம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இதோட நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ்க்கு அழிவு ஏற்படுது. பொல்யூஷன் காரணத்தினால இதோட ஹெல்த் பாதிப்படையுது.
ஐயூசியன் ரெட் பீச்சில் இருக்கிற முக்கிய ஸ்பீசிஸில் இது ஒன்று. நம்ம ஜாலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போது வல்னரபிள் ஸ்டேஜில் இருக்காங்க. கூடி சீக்கிரம் எக்ஸ்டிங்ஷன் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சிம்பிளி டு சே, ஹியூமன் காஸ். சார், உங்க பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க சார். என் தொழில தலையிட்டு இருக்க கூடாது, என் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, என் மீனை திருடி இருக்க கூடாது, முக்கியமா இந்த தடயத்தை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. வாங்கடா போவோம். இவனுங்கெல்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு போறானுங்க, என்னை பத்தி இன்னும் தெரியல. சட்டை நம்ம தொழில ஒரு எதிரி இருந்தா அது வேற, தொழிலுக்கு எதிரி அது கூடாது. கடையை எரிச்சிரு, கடைக்காரனை சேர்த்து. லைட்ரி இல்ல பரல பரல. சென்றிலா, நீ பேசாமல் திரும்பி படிக்க போயிரு. நீ படிக்க போகிற படிப்பு ஃபியூச்சரில் ரொம்ப உதவியாக இருக்கும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. அண்ட் நவ் மை டேட். ஆக்சிடென்ட்ஸ் டர்ன்ஸ் இன் டு இன்சிடென்ட்ஸ், த இன்சிடென்ட்ஸ் டர்ன்ஸ் இன் டு மெமரிஸ், இந்த மெமரிஸ் ரிமைன் இன் யூ. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது இதெல்லாம் நான் கடந்து வாங்கணும்னா ஐ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் ஐ ஹேவ் டு பீன் அக்வரிஸ்ட் டு. எனக்கு இப்போ இருக்கிறது நீயும் சார்லியும் தான். சார்லியில் பேச முடியாது, ஆனால் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியும். யாருக்காகவும் எதுக்காகவும் என் சார்லி விட்டு கொடுக்க மாட்டேன். We fight for Charlie, we fight for nature.
சத்தப்படாத. டேய் சாலி எங்கடா? சாலி எங்க வேணாலும் இருக்கட்டும், முதல்ல இங்கே எஸ்கேப் ஆகணும். தூக்கு ஒட்டானுங்க. நீ கேட்ட மீன் இப்போ உன் கையில். என்னோட ஃபிஷ் கேம்பிளிங் டீல் எப்போ ஓகே பண்ணுவ? கூடிய சீக்கிரம் பண்ணுறேன், அதுக்கு கொஞ்சம் டைம். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கும். ஓகே கிடைச்சிருச்சு.
தெரியும்டா, இங்க முன்னாடி வந்து நிப்பனு. நீ நிக்கிறது அக்கா எஸ்ஸோட ஜங்கல்ரா, இங்க இருந்து எவனும் பழியாவும் போக முடியாது. கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? அப்ப ஹண்டர் நான் தான். ஏய் நான் மிஸ்டர் கமலேஷோட முன்னாள் பிஸ்னஸ் பார்ட்னர். அத்து மேலே மண்ணை கொட்டி கான்கிரீட் இறக்கி பில்டிங் கட்டுற அவனுக்கு தண்ணியில் வாழ்கிற மீனை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவன். திடீர்னு மீன் வளர்க்குற ஆசை எப்படி வந்துச்சுன்னு சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. நான் உங்கள் சார்லியை பார்த்தேன். நேரத்தை கடத்தாம உடனே போய் இவரை பாருங்க. நீங்கள் மெம்பராக இருக்கிற அதே நேச்சர் லவ்வர்ஸ் குரூப்பில் நான் ஒரு மெம்பர் தான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் போராடுறோம். இந்த உதவியை ஒரு போராளி இன்னொரு போராளி செய்கிற உதவியாக நினச்சிக்கோங்க. உங்களை மாதிரி நல்லவங்க நல்லதே நடக்கணும், நல்லதுக்காகவே போராடணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உள்வாங்கி நிற்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பூமி. அப்பேற்பட்ட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போயே போய் கமலேஷை பார்க்குறேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. எந்த மீனி வாங்கிட்டு வரல. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துறேன். என்கிட்ட வந்து மீன் வேணும் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? சாரி சார். வெறும் மீனுக்காகவா போஸ்டெல்லாம் அடிச்சு இப்படி விழுந்து வந்து தேடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏன் சார், இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி காணா போனா மட்டும்தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க முடியுமா? இந்த மீன்லாம் காணா போனா விளம்பரம் கொடுக்க முடியாதா சார்? நீங்களா மக்களுக்கு வீடும் கவர்மெண்ட்டுக்கு கட்டடமும் கட்டித்தருவேங்க. ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி இதனால உயிரினங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாம நம்மளோட வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கோன்னு என்னைக்கு உங்களுக்கெல்லாம் புரியுதோ அன்னைக்கு தெரியும்.
இயற்கைனா என்ன, உயிர்னா என்னன்னு. நான் சாலியை தொலைச்சிட்டேன்ல? இல்ல சிண்ட்ரேலா, அந்த ஆள போய் சொல்றான். என் பொண்ணுங்களுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்கள அக்வரிஸ்டாக ஆகணும் ஆசைப்பட்டு இந்த மீனை ஐபிஎஸ் நடத்துகிற இன்டர்நேஷ்னல் பேட்டா காம்படிஷனுக்கு கொண்டு போனான் நினச்சி. அக்வரிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கான அடிப்படை விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்காம போயிட்டேன். இனிமேல் மனசாட்சியும் கிட்டே வேலை செய்யறேன். பிடிச்சிருக்கு சார், இப்போ பிடிச்சிருக்கு. உங்கள் தன்னடக்கம் சந்தர்ப்பம் சூழ்நிலை நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த லெட்டரை நீ படிக்கும் போது நீ ஒரு இம்பாசிபிளான சிச்சுவேஷன் இருக்கலாம், ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கும். என் வாழ்க்கையோட ஹாப்பினஸே நீ தான். ஒரு நாள் எந்த டிஸ்டன்ஸ் இல்லாம நம்ம சந்தோஷமா இருப்போம். அதே சமயத்துல நம்ம சாலி கூட சேர்ந்து போராடின ஒவ்வொரு ஜேர்னியும் திரும்பி பார்ப்போம். அண்ட் நம்மளோட இந்த ஸ்டோரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட பெட் டைம் ஸ்டோரி. எப்படி இருக்கீங்க? எனிவே